ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அஃபீஷியல் ஆன்சர் கீ லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். May 2022 நடந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயோட லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியோட லைவ் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டைப் ஏ டைப் பின்னு கொஸ்டின் இருக்கும். அப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஒன்மடோ ரெண்டு ஒன்மடோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம கேட்டு எழுதலாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டு எழுதுங்க அப்படின்னா, உங்கள் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து என்ன பண்ணுறோம், ஆப்ஷனுக்கும் ஒரு மார்ஜின் போடணும், ஆன்சருக்கு ஒரு மார்ஜின் போட்டு. ஏன்னா ஆப்ஷனும் ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன் வேர்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். முடிஞ்சால் நீங்கள் 15 ஒன் வேர்டு எழுதுங்க, இல்லைனா நல்லா கேப் போட்டு கேப் போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ஒன் வேர்டு எழுதிட்டு அடுத்த பேஜில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 5 ஒன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் வந்து எப்படி மார்க் வந்து பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது கரெக்ட் டெஃபனிஷன் எழுதணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபார்முலா எழுதுனாவே 2 மார்க் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மோலார் மாஸ் ஈக்குவல் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எழுதுனாவே 2 மார்க், அப்படி இல்லைன்னா கரெக்ட் டெஃபினிஷன் எழுதுனா 2 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும், சரியா? நீங்கள் வந்து டெஃபினிஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா இருந்தாவே அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8, அது இது வந்து சம் 8 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா 2 மார்க். 2n² எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க். அதாவது 2n² மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 மார்க் கொடுங்க. இல்லை 8 அப்படின்னு சொல்லி கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னா 2 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கை நமக்கு பிரித்து பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க, சரியா? 19 கொஸ்டின் பாருங்கள். கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் கரெக்டாக எழுதணும் அப்படின்னா 1.5 மார்க் கொடுக்குறாங்க. இல்லாட்டி எனி ஒன் கண்டிஷன் கரெக்ட், அதாவது கரெக்ட் கண்டிஷன் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1 மார்க். இல்லைன்னா மேலே இருக்க, அதாவது ∇h < 0, ∇s > 0, ∇g < 0, அப்படி இல்லைன்னா, அது இல்லைன்னா ∇h = -, ∇s = +, ∇g = - அப்படின்னு சொல்லி எழுதினாலும் நமக்கு என்னென்னா 2 மார்க். அப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆன்சர் கீ நம்ம பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான், சரியா? அதனால தான் எந்த கொஸ்டினுமே நீங்கள் விட்டுட்டு வராதிங்க. இப்போ 70 மார்க் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா 70 மார்க்கையும் தயவு செய்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின கொஸ்டின் வந்து கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆன்சருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீ ஆன்சரில் இப்படி தான் என்ன பண்ணிப்பாங்கன்னா மார்க் கொடுத்துருப்பாங்க. நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம எழுதுனதுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. நான் அவங்களே, அதாவது இதுக்கு நமக்கு மார்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும், சரியா? அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொஸ்டினும் விட்டு வராமல் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. இப்போ 24th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமானதே கம்பல்சரி கொஸ்டின் தான். கம்பல்சரி கொஸ்டினை பற்றி நம்ம தனியாகவே என்ன பண்ணுறோம்னு வீடியோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க, எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்து பாருங்கள். டால்டன் லாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு நமக்கு ஓப்பன் கொஸ்டின் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம், சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மாலிக்குல் ஃபார்மேஷன், சரியா? மாலிக்குல் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சு வந்து என்ன அப்படின்னு சொல்லி எழுதுனா அதுக்கு 1 மார்க், எஃப் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுனா அது 1 மார்க், சரியா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நம்ம எழுத மாட்டோம், சரியா? எழுதாமல் இங்கே பாருங்கள், அதாவது அந்த இதை கூட விட்டுட்டு அவங்க ஓவர்லாப்பிங் டயக்ராம், சரியா? அந்த ஆர்பிட்டல் ஓவர்லாப்பிங் டயக்ராம் எழுதினாவே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, சரியா? அந்த ஓவர்லாப்பிங் டயக்ராம்லேயே இது எல்லாமே வந்துடும். இருந்தாலும் அந்த ஓவர்லாப்பிங் டயக்ராம் மட்டும் வரைஞ்சாவே நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும், சரியா? அதுக்காக தான் என்ன பண்ணணும், நம்ம கீவேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன, சாரி, கீ ஆன்சர் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ 33rd கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் கம்பல்சரி வந்து என்ன கேட்டிருக்காங்க, சம் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. மேக்ஸிமம் நமக்கு வந்து, அதாவது கம்பல்சரியில் நமக்கு வந்து சம்ஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க, சரியா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதராஜ் சாய்ஸில் கொடுத்தாலும் நமக்கு வந்து
அந்த ஃபைவ் மார்க்கை பிரித்து பிரித்து தான் கொடுப்பாங்க. சப்ளியூஷன் ஒன் சப்ளியூஷன் டூன்னு பிரித்து பிரித்து தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. சில ஃபைவ் மார்க் மட்டும் தான் அப்படியே ஓப்பனாக அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ சப்ளியூஷன் ஒன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம், அதாவது சப்ளியூஷன் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மார்க்கும் சப்ளியூஷன் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மார்க்கும் என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உங்கள் நமக்கும் என்ன பண்ணாச்சு பார்த்தா பிரித்து பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போ தேர்ட்டி சிக்ஸில் பி சரியா பாருங்கள், பாண்டு லென்த்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க்கு, பாண்டோட ஆங்கிள் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுறேன், அதாவது எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேர் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னு சொல்லுறேன் விட்டுருவோம் சரியா. ஆனால் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க் வந்து ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி இதெல்லாம் எழுதுனா தான் அஞ்சு மார்க் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் சார் நான் நல்லா எழுதியிருக்கேன் சார், ஆனால் வந்து எனக்கு மார்க்கே வரல சார்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் சரியா. நல்லா எழுதியிருப்பீங்க ஆனால் கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க மார்க்கு கொடுக்க முடியும். அதனால் இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.